சிவா திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி சரணமென்றடியில் வீழ்ந்து தாழ்ந்தெழும் அமரர்க்காக புறமிசை முறுவல் பூத்த புண்ணிய கடலில் தோன்றி திறமுறு சிலம்பை மேவும் சிதம்பர கணேசந்தாளை கரமலர் குவித்து வாழ்த்தி கடையனேன் உய்ந்தவாரே வரம் கொண்ட உமை முளைப்பால் மனங்கொண்ட செவ்வாயும் பரங்கொண்ட களிமையிலும் பன்னிரண்டு கண் மலரும் சிறங்கொண்ட மறை இறைஞ்சும் சேவடியும் செந்தூரன் கரம் கொண்ட வேலும் எந்த கண்ணை விட்டு நீங்காவே நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொடையெடுத்து தேசமுய்ய திருத்தொண்ட தொகை முன்பணித்த திருவாளன் வாசமலர் மென் கடல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். இன்றைக்கு நாம் பேச இருப்பது சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பற்றி. 2005 நான் திருக்கயிலாய யாத்திரை முதல் முறையாக சென்ற காலம். திருக்கயிலாய யாத்திரை போற பொழுது மானசரோவர் தீர்த்தத்தை பார்த்தோம். மானசரோவரில் ராத்திரி 8 மணிக்கு குளிச்சோம். அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் மானசரோவர் கரையில் உட்கார்ந்து எங்கள் சிவலிங்கங்களை வைத்து சிவபூஜை பண்ணணும். அப்போ இது மாதிரி ஒரு சிவலிங்கத்தை எடுத்துக்கிட்டு போயிருந்தேன். இதை பார்த்த உடனே அந்த நினப்பு தான் எனக்கு வந்தது. மானசரோவர் தீர்த்தத்தினாலே அவருக்கு அபிஷேகம். சென்றாடும் தீர்த்தங்கள் ஆனார் தாமே. மானசரோவரில் ஒரு மாதிரி பூ கிடைக்கும், அந்த பூவை போட்டு அவருக்கு அர்ச்சனை. அது வரைக்கும் கைலாசம் எங்க கண்ணுக்கு தென்படவே இல்லை. முத நாள் சாயந்தரம் மானசரோவர் கரைக்கு போயிட்டோம். மானசரோவர் கரையில் நின்று பார்க்குறோம் கைலாசத்தை காணோம். கைலாசத்தை காணோம்னு போலீஸ் இல்லையா கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும்? காணோம். இங்க கூட வந்த ஷெர்பா என்ன சொல்றார் தெரியுமா? போன வாரம் இப்படித்தான் 120 பேர் வந்தாங்க, 3 நாளா மேகம் மறைச்சிருச்சு, பார்க்க முடியல, திரும்பி போயிட்டாங்கிறாரு. எங்களுக்கு எப்படி இருக்கும்? 2 லட்சம் ரூபாய் செலவழித்து இவ்வளவு தூரம் வந்து மானசரோவர் வரைக்கும் வந்து சிவபெருமானுடைய கைலாசத்தை பார்க்க முடியலை, மேகம் மறைச்சிருச்சுன்னு வீட்டுக்காரிட்ட போய் சொன்னால் என்ன சொல்லுவா? இது மேகம் மறைச்சதை மதுரையில் பார்க்கலாமே, இதுக்காக வேலை இல்லாமல் அங்கே போனீங்கன்னு கேட்பாளா மாட்டாளா? எப்படி இருக்கும்? நாங்கள் எல்லாரும் உட்கார்ந்து சிவபுராணம் படித்தோம். சிவபெருமான் அசையவே இல்லை. மேகம் அவ்வளவு மேகம், என்ன பண்றது? ஞானத்தை ஆணவம் மறைப்பது போலே அந்த மேகம் மறைச்சிருச்சு. ராத்திரி பூரா கவலை. ராத்திரி மானசரோவரில் குளிச்சோம். மறுநாள் காலையில் 2 மணிக்கு எந்திரிச்சு அந்த நட்சத்திரங்கள் விழுவதை பார்த்தோம். அதுக்கப்புறம் இன்னொரு முறை குளித்தோம். குளித்து சிவலிங்கத்தை வச்சோம். காலையில் 8 மணி பூஜை ஆரம்பித்தோம். திருமுறை பூரா படித்தோம். கடைசி திருவாசகம் படித்தோம். செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ் பல்லோருமேத்த பணிந்துன்னு முடித்தோம். ஒரு ஆள் சொன்னார், அந்தா கைலாசம் தெரியுதுன்னார். எல்லாம் படித்து சிவபெருமான் சரியான ஆளுங்க. எல்லாம் படித்து சிவபுரங்கிறது கைலாசம் மறந்துடாதீங்க. செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கு பல்லோரு மேத்த பணிந்து கைலாசம் பளிச்சுன்னு தெரியுது. வெள்ளை வெளேர்னு பனிமலை, மற்ற மலையெல்லாம் மண்மலை, அது மட்டும் பனிமலை. ரொம்ப மகிழ்ச்சி. இதெங்க மானசரோவரில். அதுக்கப்புறம் எல்லாம் சுற்றி முடித்து தார்ச்சனுக்கு போயிட்டோம். தார்ச்சன் அங்கேருந்து 50 கிலோமீட்டர். தார்ச்சனுக்கு போய் தார்ச்சனில் யமத்துவார்னு ஒரு இடம், அதுக்குள்ளே போய் கும்பிட்டா யம பயம் கிடையாதான். எங்கே சிவபெருமானை கும்பிட்டா யம பயம் வராது? இதுக்கு எதுக்கு நாங்கள் தார்ச்சனுக்கு போகிறோம்? எங்க வருமா வராது இல்லை, அவன் காலகாலன். அங்கே போனேன். 2 சுற்றி சுற்றி வந்தேன். இது எதுக்கு வம்பு?
நல்ல காரியம், யமன் பயம் வரப்படாது. கும்பிட்டாச்சு. அங்கிருந்து நாங்கள் நடக்க ஆரம்பித்தோம். முதல் நாள் 18 கிலோமீட்டர் நடந்தோம். கடுமையான நடை. ஆனால் அவன் என்ன சொல்லிவிட்டான்னு தெரியுமா? அந்த கூட வர்ற ஆள், நீங்கள் நடந்துக்கிட்டே இருக்கணும், நிற்கப்படாது. ஏ என்ன ஆகும்? நின்னா பனி பெய்யுது, இடியாப்பம் மாதிரி பனி பெய்யுது. நிற்க தோணும், நின்னா உட்கார தோணும், உட்கார்ந்தா படுக்க தோணும், படுத்தா தூக்கம் வரும், தூங்கினா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எங்களுக்கு தூக்கம் வருமா இல்லை நடக்காமல் இருக்க வருமா? நட நட நட, நடந்து கொண்டே இரு. நடந்தால் நாடெல்லாம் உறவு, படுத்தால் பாயும் பகை. பெட்சோறு வந்துருமில்ல படுத்தாக்க, அப்பத்தான் புரிஞ்சுது. நடந்துக்கிட்டே இருந்தோம். சாயந்தரம் 5:30 திரபுக்குன்னு ஒரு இடம், 18 கிலோமீட்டர் நடந்து அங்கே போய் ஒரு மட்டு ஹவுஸ், மண் வீடு, அதில் தங்கிட்டோம். மண்ணினால் அந்த வீடு ஒரு கொட்டகை மாதிரி போட்டிருப்பேன், கதவு மாதிரி ஒன்று இருக்கும். நீங்கள் கதவுன்னெல்லாம் நினைச்சிடப்படாது. நாங்கள் 4 பேர் அதில் படுத்திருக்கோம். ஒருத்தர் இன்ஜினியர், ஒருத்தர் ஆடிட்டர், ஒருத்தர் ஒரு வியாபாரி, இவர் 4 பேரும் படுத்திருக்கோம். கும்மிருட்டு ராத்திரிக்கு. ஆமாம், அங்கே என்ன டியூப் லைட்டை போட்டு வச்சுருக்கேன், என் கையில் உள்ள டார்ச்சு தானே. இதில் காலில் ஷூ வேற, ஷூவை கலட்டி இந்த சாக்ஸோடு படுத்து தூங்குகிறோம். அங்கே ஒருத்தர் சொன்னான், நீங்கள் மலை ஏறுற பொழுது நிறைய தண்ணி குடிக்கணும்னா. நான் இதை வேதவாக்காக எடுத்துக்கிட்டு பாட்டில் பாட்டிலாக தண்ணியை சுமந்து குடிச்சுவிட்டேன். இந்த ராத்திரி 3:30 தாங்க முடியலை. குடித்த தண்ணியை குளிர் பனி, அவசரமாக சிறுநீர் கழிக்கணும். நான் கடைசியாக படுத்திருக்கேன். எனக்கு இந்த பக்கம் 3 பேர் படுத்திருக்காங்க. எந்திரிச்சு தடவி டார்ச் லைட்டை எடுத்து, இங்கே ரொம்ப அவசரம், ஷூவை மாட்டி இங்கே தாண்டுனா 3 பேர், 3 பேருக்கும் திருவடி தீட்சை பண்ணி. ஆமாம், இல்லைன்னா வெளியே வர முடியாது சாமி. 3 பேருக்கும் திருவடி தீட்சை பண்ணி வெளியில் வந்து குதிச்சு அவசர அவசரமாக பாதி பேண்டில் பாதி வெளியில் ஒரு வழியாக சிறுநீர் கழிக்கிறேன். நிமிந்து பார்க்குறேன், எது தாப்பில் பொன்னார் மேனி தெரியுது. அதுக்கு வந்தேன். விடிகாலம் 4:00 சூரிய வெளிச்சம் வர ஆரம்பிக்குது. அந்த மலை கோடி சூரிய பிரகாசமாக தெரியுது. பொன்னார் மேனியனே, புலித்தோலை அரைக்க செய்து மின்னார் செஞ்சடை மேல் மிளிர் கொன்றை அணிந்தவனே, மன்னே மாமணியே, மலபாடியுள் மாணிக்கமே, அன்னே உன்னை எல்லால் இனி யாரை நினைக்கேனே. இந்த ஒதுவரைய நல்ல பாடினார்ல இப்போ பொன்னார் மேனியனே, அது தெரிஞ்சுதுங்க, மறக்கவே மாட்டேன். அதுக்காகத்தான் முதல்ல அந்த நினப்பு, இந்த சிவலிங்கத்தை பார்த்த உடனே நினப்பு எங்கேயோ சிறகடித்து பறந்து விட்டது. அந்த பொன்னார் மேனி தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் தூக்கமாக வர 3 பேரும் எழுப்பி, 3 பேரும் வெளியில் வந்து நல்ல பனியில் அந்த பொன்னார் மேனி கோடி சூரிய பிரகாசம். அறிவொழின்னு எங்கள் ஊரில் ஒரு பேராசிரியர் வாழ்ந்தார். அவர்கிட்ட போய் சொன்னேன், ஐயா எல்லா மலையும் மண்மலையாக தெரியுது, இந்த இது கைலாசம் மட்டும் கோடி சூரிய பிரகாசமாக தெரியுது. அது சுயம்பிரகாசமூர்த்தின்னார். சுயம்பிரகாசமூர்த்தி அவருக்குன்னே பிரகாசம் உண்டு. இன்னைக்கும் எந்த விமானமும் கைலாசத்துக்கு மேலே பறக்காது, சுற்றித்தான் பறக்கும். முடியாது, பக்கத்தில் போக முடியாது. மறுநாள் காலையில் ஒரு பாறை ஷர்பா சொல்றான், இந்த பாறையில் நின்று தான் ராவணேஸ்வரன் கைலாசத்தை தூக்கினான்ங்கிறான். தான் எதிர்த்தாப்பில் தெரியுது கைலாசம், கொஞ்ச தூரம். எனக்கு ஒரு ஆசை, இன்னும் கொஞ்சம் கிட்ட போய் பார்க்கலாமா? ஒரு 10 பேர் எங்கூட, எப்பவுமே ஒரு 10 பேர் கூட இருப்பாங்க. அது என் தலையெழுத்து புண்ணியம், நான் பண்ண புண்ணியம். அப்படியே 10 பேரும் போறோமா, மூச்சிழக்கிது, முடியலை, குனிய முடியலை, ஆக்சிஜன் குறைஞ்சி போச்சு. இனிமே போகக்கூடாது, இனிமே போனா இலங்கைக்கு வர முடியாது. அவ்வளவுதான், திரும்பிட்டேன். இதெல்லாம் எப்போ? 2005. அந்த பொன்னார் மேனியனை பக்கத்தில் இருந்து பார்த்து அனுபவிச்சு, ஏன் பொன்னார் மேனியனாகவே வாழ்ந்தவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அவரை பற்றி இப்போ நம்ம பேச போகிறோம். தோழமை நெறின்னா என்ன? முதல்ல ஒரு வினா. இப்போ ஞானசம்பந்தர் அவதாரம் செஞ்சிட்டார். அப்போ இந்த சமணம் பெரும்பகுதி போய்விட்டது. சமணத்திலையும் எல்லாரும் கழுவில ஏறலை, மறந்துடாதீங்க.
எவனெல்லாம் சமண சமயங்கிற பேர்ல அரசியல் பண்ணனானோ அவன் தான் கழுவுல ஏறினான். பாக்கி பேரெல்லாம் தப்பிச்சிட்டாங்க. இன்னைக்கும் சமணர்கள் இருக்கிறாங்க இந்தியாவில், ஒன்னும் பூரா அடியல. ஆனா அவங்கெல்லாம் இந்த வம்புக்கு வர மாட்டாங்க. நமக்கு என்ன, யாரு வேணாலும் எந்த தெய்வத்தை வேணாலும் கும்பிட்டு போகட்டும், எந்த பாதையில வேணாலும் போகட்டும், நரி எப்படி போனாலும் நமக்கு கவலை இல்லை, நம்ம மேல விழுந்து புடுங்காம இருந்தா சரி, அவ்வளவுதான நமக்கு வேண்டியது. இன்னைக்கு இருக்கிறாங்க சமணர்கள். திருஞான சம்பந்த பிள்ளையார் காலத்துல சமணர்கள் அந்த ஆதிக்கம் ஒழிஞ்சது, சைவம் தலைத்தது, ராஜாங்க சமயம்னு சைவத்துக்கு பேர் வந்தது. கூன்பாண்டியன் நின்ற சீர் நெடுமாற பாண்டியனானான், பாண்டிய நாடு முழுக்க சைவன் தலைத்தது. செம்ப சந்தோஷம். அப்பர் சுவாமி காலம் அதை ஒட்டித்தான், ரெண்டு பேரும் ஒரே நூற்றாண்டு தான். அப்பர் சுவாமி கொஞ்சம் முன்னால பிறந்தவர், சம்பந்த சுவாமி கொஞ்சம் பின்னால பிறந்தவர். சம்பந்த சுவாமி 16 வயசுல ஆண்டவனோடு 2.5 கலக்கிற பொழுது அப்பர் சுவாமிக்கு கிட்டத்தட்ட ஒரு 79-80 வயசு இருக்கும். அவர் அதுக்கு வரலை, அந்த வயசு வர முடியலை. திருப்புகலூர்ல இருந்து அதுக்கப்புறம் 81வது ஆண்டுல தான் அப்பர் சுவாமிகள் ஆண்டவனோடு 2.5 கலந்தார். என்னுடைய வினா, திருஞான சம்பந்த பிள்ளையார் தோன்றி சமணம் ஓரளவுக்கு கட்டுப்பட்டு விட்டது, அப்பர் சுவாமிகள் தோன்றி மகேந்திரவர்ம பல்லவ சக்கரவர்த்தியை சைவனாக்கி கற்கோயில்கள் உருவாக்கப்பட்டு விட்டன, இப்போ சுந்தரமூர்த்தி அவதாரம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? 7ஆம் நூற்றாண்டு அந்த ரெண்டு பேரும், சுந்தரமூர்த்தி சுவாமி கிட்டத்தட்ட 8ஆம் நூற்றாண்டு கடைசின்னு சொல்றாங்க. என்ன அவசியம்? சிவபெருமான் 4 செயல்களை நிறைவேற்ற வேண்டும் என்று நினைத்தார். 4 செயல்கள். 1, சிவபெருமான் ரொம்ப எளிமையானவர். அவரு மாதிரி எளிமையானவர் யாரும் கிடையாதுங்க. திருவாசகம் படிச்சிருக்கீங்கல்ல, அருமையில் எளிய அழகே போற்றி. அருமையானவன் ஆனா ரொம்ப எளிமையானவன். அவன் எவ்வளவு பெரிய ஆளு, ஆனா நமக்காக இறங்கி வரக்கூடியவன். சிவபெருமானுடைய எளிமை தன்மையை உலகுக்கு வெளிப்படுத்த வேண்டும். இது 1. 2, ரொம்ப பேர் சொல்றாங்க பெருமாளை கும்பிட்டா பணங்காசு கிடைக்கும், சிவபெருமான கும்பிட்ட விபூதி தான் கிடைக்கும் சொல்றாங்க. இன்னைக்கும் சொல்றான் யா, இன்னைக்கும் சொல்றான் சிவபெருமான் விபூதியத்தை. விபூதி என்ன அவ்வளவு மட்டம்னு நினைச்சிங்களா? விபூதினா அர்த்தம் தெரியுமா? பூதினா செல்வம், விபூதினா ஈடு இணை இல்லாத செல்வம், நாயகன்னா தலைவன், விநாயகன்னா ஈடு இணை இல்லாத தலைவன், விருகம்னா வீடு, விக்கிரகம்னா ஈடு இணை இல்லாத வீடு. கடவுள் அதுல இருக்காரு, வி சேர்த்தா ஈடு இணை இல்லாதன்னு அர்த்தம். விபூதி, பூதி அனுபவிக்கக்கூடிய பூதி, அனுபூதி என்னைக்கும் அழியாத பூதி விபூதி. சாகுற பொழுது விபூதியத்தான் பூசி அனுப்ப போறேன், நினைப்பில் வச்சுங்க. ஏதோ தங்கத்தில் 1/2 கிலோ 1/2 கிராமில் ஒரு பல்லு கட்டி இருந்தால் கூட தட்டி எடுத்துக்கிட்டு தான் உள்ள போடுவேன். வேட்டி நல்லா இருந்தால் உறிஞ்சிக்கிட்டு போடுவேன், எரியத்தானே போகுது. விபூதியை மட்டும் விட்டுருவேன். நம்ம கூட வரப்போறது எது? மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு, தந்திரமாவது நீரு, சமயத்தில் உள்ளது நீரு, சென்று வருவாயுமை பங்கன் திருவாலவாயான் திருநீரே. என்ன தோணுது? சிவபெருமான் விபூதி தான் கொடுப்பார். கல்யாணம் பண்ணி வைப்பாரா? மாட்டார். குழந்தை குட்டிகளுக்கு ஏதாச்சும் உதவி செய்யணும்னா செய்வாரா? மாட்டார். வீட்டுக்காரிக்கு நமக்கு சண்டை வந்தா இவர் தீர்த்து வைப்பார? மாட்டார். அவர் காமனை எரிச்சவர். இப்படித்தான் எல்லாரும் சொல்லிட்டு இருந்தான், இதை மாத்தணும். சிவபெருமான் எல்லாத்துக்கும் வருவார், நீ என்ன கூப்பிடுறியோ அதுக்கெல்லாம் வந்து நிற்பார். தோழன் தானே அப்படி வந்து நிற்பான். பல சமயங்கள்ல மனைவிட்ட சொல்ல முடியாத ரகசியத்தை கூட நண்பன் கிட்ட சொல்லுவோம். உங்களுக்கு தெரியுதா, கல்லூரியில் படிக்கிற பொழுது ஒரு பொண்ணை காதலிச்சிருப்பேன், லெட்டர் போட்டிருப்பேன், என்ன மாதிரி விவகாரம் ஆகியிருக்கும், அந்த பொண்டாட்டிகிட்ட சொல்ல முடியுமா? நண்பனுக்கு தெரியும். மனைவிட்ட சொல்ல முடியாத ரகசியமெல்லாம் நண்பனுக்கு தெரியும். நட்பு அப்படி பாலும் தண்ணீரும் மாதிரி. வடமொழியில் ஒரு சுலோகம் உண்டு தெரியுமா, பாலுக்கும் தண்ணீருக்கும் நட்பு, தண்ணீர் பாலோட சேர்ந்தது. இனிமேல் அதுக்கு என்ன பேர்? பாலுன்னு பேர். பாலில் தண்ணியை ஊற்றினாலும் அப்படித்தான், தண்ணியில் பாலை ஊற்றினாலும் அப்படித்தான். பேர் என்ன? பால்.
இனிமே அடுப்பில் பால், அடுப்பில் பாலை வைக்கிறோம், பாலும் தண்ணீரும் சேர்த்து வைக்கிறோம், வச்சு நம்ம காய்ச்சிறோம், பால் காய்ச்சிறோம். சார் உங்களுக்கு சமைக்க தெரியுமான்னு கேட்கப்படாது. 10 வருஷம் நானே சமைச்சு நானே சாப்பிட்ட காலங்கள் உண்டு. பால் காய்ச்சிறேன், பால் அப்படியே பொங்கி வருது. பொங்கி வந்தால் என்ன பண்ணுறேன், என் தண்ணி அள்ளி தொழிக்கிறேன், அடங்கிடுது. என்ன அர்த்தம், பாலையும் தண்ணீரையும் சேர்த்து அடுப்பில் வச்சேன், தண்ணீர் ஆவியாக போச்சு. பால் பார்த்தது, ஐயோ என் நண்பன் தண்ணீர் ஆவியாக போயிட்டானே அப்படின்னு பால் அதை தேடி மேலே வந்தது. எனக்கு பால் பாஷை தெரியும், அதனால் பார்த்தேன், தண்ணியை தெளித்தேன், நண்பன் வந்துட்டான்னு பால் அடங்கி போச்சு. இதெல்லாம் பால் காய்ச்சி பழக்கம் இருந்தால்தான் புரியும், புரியுதா? அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அது வீட்டுக்காரம்மாவுக்கு கொஞ்சமாவது உதவி செய்ய வேண்டாம். சுந்தரமூர்த்தி சுவாமி பரவநாச்சியாருக்கு அவ்வளவு உதவி செஞ்சிருக்கார். ஒரு ஊரில் சொன்னேன், ஒரு அம்மா என் பின்னால் வந்துருச்சு, ஐயா உங்கள் பேச்சு இன்னைக்கு தான் நல்லா இருந்துச்சுன்னுச்சு. அவங்க வீட்டுக்காரர் வந்திருக்காராம், இதுக்கு எப்படி இருக்கு கதை? அது மாதிரி பாலும் தண்ணீரும் சிவபெருமான் இந்த தோழமை நெறியில் 4 காரியம் சாதிக்க நினைச்சார். 1, தான் மிக எளிமையானவன். 2, எந்த செயலுக்கும் என்னுடைய தோழனுக்கு நான் உதவியாயிருப்பேன், அவன் தப்பு பண்ணினா கூட உதவியாயிருப்பேன். யான் செய்யும் துரிசுகளுக்கு உடனாகி, நான் சொல்றேன் திருப்பாட்டு. 3வது ரொம்ப முக்கியம், அடியார்கள் என்னை பாடிவிட்டார்கள் சிவபெருமான் நினைக்கிறார், நான் என் அடியார்களை பாட வேண்டும். எந்த மதத்திலேயாவது இப்படி உண்டாயா? இந்த சைவ சமயத்தில் பிறக்கிறதுக்கு நீங்க 1000 வருஷம் தவம் பண்ணி இருக்கணும், இல்லைன்னா பிறக்க முடியாது. எழுதி வச்சுங்க, சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லைங்கிறமே சத்தியமான வார்த்தை. சிவபெருமான் வந்து உங்க விட்டு வாசப்படியில் நிற்கிறார். கிறிஸ்தவ பெருமக்கள் சொல்லுவார்கள், தட்டுங்கள் திறக்கப்படும், நீ போய் கோயில் கதவை தட்டு திறக்குங்கிறான். அவன் நம்மால் என்ன தெரியுமா சொல்றான், உங்க விட்டு வாசப்படியில சிவபெருமான் இருக்காரு, வெயிட் பண்றாரு, கதவை திறடாங்கிறான். எங்க சொல்லியிருக்காரு, இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கள் நரசை அடியோங்கட்காரமுதை நங்கள் பெருமானை பாடி நலந்திகள பங்கைய பூம்புனல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய். இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருள், ஒவ்வொரு வீட்டு வாசப்படிகளையும் சிவபெருமான் காத்து கிடக்கிறான், எப்படா இந்த பய கதவை திறப்பான், மனக்கதவை திற, பகவான் உள்ள வந்து உட்கார்ந்துருவார். தொழுது வழிபடும் அடியர் காவல்கார பெருமாளே, திருப்புகள். முருகப்பெருமான் தொழுது வழிபட்டா உங்க வீட்டு வாட்ச்மேனை வந்து நிற்பானா? துரிதமிடு நிருதர் புற சூறைக்கார பெருமாளே, தொழுது வழிபடும் அடியர் காவல்கார பெருமாளே. காவல்காரன்னா என்னைய அர்த்தம், தொழுது வழிபடும் அடியர் காவல்கார பெருமாளே, விருது கவி விதரண வினோதக்கார பெருமாளே, விரல் மரவர் சிறுமி திருவேளக்கார பெருமாளே. யாரு பாடுறா? அருணகிரிநாத சுவாமி திருப்புகள்ல பாடுறார். அப்போ சிவபெருமான் 4 காரியத்துக்காக சுந்தரமூர்த்தி சுவாமிகளை அனுப்ப போறார். என்ன 4 காரியம்? 1, சிவபெருமான் ரொம்ப எளிமையானவர். 2, உனக்கு எல்லா விதத்திலையும் உதவி செய்வார். 3, ரொம்ப முக்கியம், அடியார்களை பாட வேண்டும். 4, அதை விட முக்கியம், ஒரு கோயிலுக்கு போனா அர்ச்சகர் அர்ச்சனை பண்ணட்டும், நமக்கு என்ன அப்படின்னு நீ ஓரத்தை நின்று வீட்டு கதை பேசக்கூடாது. நீ கடவுளோட பேசணும், நீ கடவுளுக்கு அர்ச்சனை பண்ணணும். அர்ச்சனையா? எனக்கு சகசரநாமம் தெரியாதே, எனக்கு 108 அர்ச்சனை அஷ்டோத்திரம் தெரியாதே, கவலைப்படாதே, தேவாரம் தெரியுமா? ஒரு பாட்டு தெரியும், பாடு. அதாண்ட அர்ச்சனை முடிஞ்சு போச்சு, அர்ச்சனை பாட்டே ஆகும், மறந்துடாதீங்க. அர்ச்சகர் அர்ச்சனை பண்ண அவருக்கு தான் புண்ணியம். உங்க மனசு அப்ப கடவுள்கிட்ட இருக்கணுமா வேண்டாமா? இருக்கிறது இல்லையே. அர்ச்சனை பண்ற பேர பூரா ஊர்க்கதை பேசுறான், அநியாயம் பாவம். அர்ச்சனை பண்ற பொழுது மனசு கடவுள்கிட்ட இருக்கணும். நம்ம அதையா பார்த்தோம், ஏமா அர்ச்சனை பண்ணிட்டியா வீட்டுக்காரியை பார்த்து? ஆமா பண்ணிட்டேன். பிரசாதத்தை வாங்கிட்டியா? ஆமாம் வாங்கிட்டேன். நம்ம தேங்காய் தானே சின்ன தேங்காயா? நம்ம தேங்காய் தான். சரி வா வீட்டுக்கு போவோம். இதுவா வழிபாடு? கிடையாது. நீ கடவுளோடு பேச வேண்டும். ஒரு நாளாவது கடவுளோட பேசியிருக்கம்மாம்மா? நம்ம கடவுளோட பேசினா கூட இருக்க பய நம்மளை பைத்தியம்ங்கிறேன். இவன் பைத்தியனா நாம் பைத்தியமா? யோசிச்சு பாருங்க,
இது நிறைநாட்டணும். அர்ச்சனை பாட்டே ஆகும். சமஸ்கிருதத்தில் அர்ச்சனை பண்றாங்க. பொருள் புரிஞ்சா உங்களுக்கு கண்ணீர் வந்துடும். பொருள் புரிஞ்சா கண்ணீர் வந்துடும். மந்திரம் நம்ம பெரும்பகுதி பொருள் தமிழ்லே புரிய மாட்டேங்குது. ரொம்ப பேருக்கு இந்த அவர் என்னமோ பாடினாருங்கிறார். மொழி புரியணும், அப்பதான் கடவுளோட பேச முடியும். கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள தூய உறவு, கடவுளுக்கும் பக்தனுக்கும் உள்ள உறவு, அந்த சாயந்தரம் உங்களுக்கு நான் சொல்றேன். இந்த நாலு காரியம் சாதிக்கணுமா? சிவபெருமான் ஒரு திட்டம் போட்டார். உலகத்திலேயே பிளானிங் கமிஷனுக்கு தலைவர் அவர் ஒரு ஆள் தான். என்ன திட்டம் தெரியுமா? ஒரு நாள் ஒரு கண்ணாடியில இவரை பார்த்தார். இவர் என்ன கண்ணாடி பார்க்கறது? இவர் அழகு. சிவபெருமான் சிவப்பா கருப்பா? வண்ணமேனி திருவாசகம், செந்தழல் புடம் வண்ணமேனி, செந்தாமரை காடனயமேனி. செந்தாமரை காடு இருந்தா எப்படி இருக்கும்? பல பல பலன்னு அவ்வளவு அழகு சிவபெருமான். பக்கத்தில் இருக்கிற எங்க மீனாட்சி தாயார், சிவபெருமான் பொன்னிறம் நல்லா புரியுமே உங்களுக்கு. இப்போ அது அங்கே ஒரு ஹாப்பி காம்பினேஷன். ஒரு வீட்டில் கல்யாணத்துக்கு வாழ்த்த சொன்னாங்க. வாழ்த்த போனேன், தமிழில் வாழ்த்தணும் இருக்கேன். பொண்ணு வந்து நம்ம நிறத்தில் இருக்கு, இப்போ எப்படி வாழ்த்துறது? பெருமானும் போல வாழ்க, சந்தோஷம். அடுத்த கல்யாணத்துக்கு போனேன், பையன் நம்ம நிறத்துக்கு இருக்கேன், பொண்ணு மகாலட்சுமியாக இருக்கு, இப்ப என்ன பண்றது? திருமாலும் மகாலட்சுமியும் போல வாழ்க. திருமால் கருப்பு, மகாலட்சுமி சிவப்பு, புரியுதா? இன்னொரு கல்யாணத்துக்கு போனேன், ரெண்டும் வெள்ளை வெள்ளையர்னு அழகா இருக்கு, சிவப்பா இருக்கு. இப்ப சரஸ்வதியும் போல வாழ்க, ரெண்டு வெள்ளை. அடுத்த கல்யாணத்துக்கு போனேன், ரெண்டு ஏன் நிறம் சும்மா டால் அடிக்குது. அவங்க பக்கத்துல நின்னா நான் சிவப்பா இருப்பேன். இப்ப எப்படி வாழ்த்துறது? மன்மதனும் ரதியும் போல வாழ்க. மன்மதனும் கருப்பு, ரதியும் கருப்பு, புரியுதா உங்களுக்கு? அந்த காலம் மன்மதன் கருப்பு, ரதி கருப்பு, பெருமாள் கருப்பு, ராமர் கருப்பு, கிருஷ்ணன் கருப்பு, அல்லி கருப்பு, அர்ஜுனன் கருப்பு, திரௌபத கருப்பு, அடியேனும் கருப்பு, எல்லாம் கருப்பு அந்த காலம். இப்ப கருப்பா இருக்கவங்களுக்கெல்லாம் சந்தோஷமா இருக்குல்ல? அதுக்காகத்தான் சொன்னேன், இது நேஷனல் கலர் ஒரு பக்கம். இப்போ சிவபெருமான் கண்ணாடியில் பார்த்தார். நம்ம தான் கண்ணாடியில் பார்க்குறோம். என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் சுத்த வழுக்க, ஒரு ரெண்டு முடி இருக்கு, இந்த கண்ணாடிக்கு முன்னால் நின்று முக்கால் மணி நேரம் சீவுறாரு. யோ அதுவும் விழுக போகுது ஐயான்னு போனா போகுதுங்கிறாரு, புரியுதா? சிவபெருமான் கண்ணாடியில் பார்த்தார். அவர் மாதிரி அழகாக ஒரு திருத்தோற்றம், சுந்தராவாண்ணார். சுந்தரன்னா அழகு. அங்கேருந்து ஒரு தோற்றம் வந்தது. இப்ப இது யாரு? சிவபெருமான் தான். இது நிஜம், அது நிழல். நிழலை நிஜமாக்க கடவுளால் முடியும், நிஜத்தை நிழலாக்க நம்மால் முடியும். நிழலை நிஜமாக்கி விட்டார். பக்கத்தில் உட்கார், உட்கார்ந்துட்டார். உனக்கு என்ன வேலை? விபூதி கொடு. வந்தவங்களுக்கெல்லாம் விபூதி கொடு. சிவ சன்னிதானத்தில் விபூதி கொடுக்கிறது யாரு? சுந்தரர். திடீர்னு என்னாச்சு? ஆலகால விஷம் வந்துருச்சு. தேவர்கள் அசுரர்கள் பார்க்கடலை கடைந்தார்கள். பாம்பு விஷத்தை கக்குனுச்சு, பார்க்கடல்லிருந்து விஷம் வந்துச்சு. ஆலம் பிளஸ் ஆலம் இஸ் ஈக்குவல் டு ஆலகாலம், ஆலகாலம். ரெண்டு விஷம் வந்துருச்சு, தாங்க முடியலை. இந்த எங்கள் ஊரில் இந்தியாவில் போபால் கேஸ் டிசாஸ்டரும் தான். இந்த கேஸ் பிளான்ட்லேருந்து வந்து ஊர் மக்கள் அழிஞ்சு போயிட்டாங்க. எந்த வீட்டில் சாணி வச்சு ஹோமம் பண்ணாங்களோ அந்த வீட்டு மக்கள் தப்பித்தார்கள். போபால் டிசாஸ்டர் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால் இந்தியாவில். அது மாதிரி நம்முடைய சில பக்குவங்கள் நம்மிடத்தில் இருக்கின்றன. இப்போ நம்முடைய சிவபெருமான் கண்ணாடியில் பார்த்தாரா, ஆலகால வந்துச்சா, சுந்தரான்னார். சுந்தரர் இவர் தானே, அவர் எந்திரிச்சார். அந்த விஷத்தை திரட்டி கொண்டா, எல்லாம் பயந்து ஓடியாராம் அத்தனை பேரும். நீ போய் திரட்டி கொண்டா, எடுத்தார் விஷத்தை, அப்படியே திரட்டினார், நாவல் பழம் மாதிரி ஆக்கிவிட்டார். கையில கொண்டு விட்டு வர்றார். சிவபெருமான் வாங்கினார், வாயில போட்டார். ஒரு நிமிஷம் யோசிக்கிறார், உள்ள போனா உள்ளே இருக்கிற உலகம் போயிடும்,
வெளியே விட்டா வெளியில இருக்கிற உலகம் போயிடும். தொண்டைகளை நிறுத்தி விட்டார். நம்மளால முடியுமா? ஒரு மீன் முள்ளு மாட்டிக்கிட்டு அந்த நாய் பட்ட பாடு படுறேன், இங்கே மாட்டிக்கிச்சு அங்கே மாட்டிக்கிச்சுன்னு. தொண்டையில நிறுத்தி விட்டார். பெய கண்டும் நஞ்சுண்டு அமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர். திருவள்ளுவர் சைவ சித்தாந்த கருத்து திருக்குறள் அத்தனை இருக்கு, மறந்துடாதீங்க. பெய கண்டும் நஞ்சு உண்டு அமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர். தொண்டையில நிறுத்தி விட்டார். ஆடு சிகப்பான திருமேனி, தொண்டையில கருப்பா இருக்கு, நல்ல அழகா இருக்கும்ல. சிவப்பா இருக்கிற ஆள் கண்மை போட்டா அழகா இருக்கும். சிவபெருமான் கண்மை போட்டிருப்பார், தெரியுமா உங்களுக்கு எல்லாம்? என்ன சார் ஐயா ஒரு மாதிரியா பாக்குறாரு, நீங்க என்ன சிவபெருமான பார்த்தீங்க? உங்களை மாதிரி இருப்பார் சிவபெருமான், நிறத்துல மரவன் பலவு சச்சிதானந்த ஐயா மாதிரி பளிச்சுன்னு சிவப்பா இருப்பார், கண்மை போட்டிருப்பார். கண்மை போட்டிருக்காருன்னு எங்க சார் சொல்லியிருக்கு? திருவாசகத்தில் இருக்க. ஐயா கண்ணஞ்சனத்தர் கருணை கடலினர் உள் நின்றுருக்கு வரன்னே என்னும் உள் நின்றுருக்கி உலப்பில ஆனந்த கண்ணீர் தருவரால் அன்னே என்னும். அஞ்சனம்னா என்ன அர்த்தம்? கண்மையி கண் அஞ்சனத்தர் கண்ணுக்கு மை போட்டிருப்பாராம். சிவபெருமான் திரட்டுக்கு கொடுத்த உடனே சிவபெருமான் தொண்டையில வச்சுக்கிட்டார். அம்பாள் பராசக்தி பக்கத்தில் இருக்கா, லேச அந்த கையை வச்சா தொண்டையில நஞ்சு அமுதமாக்கி விட்டது. அம்பாள் கைய வச்ச உடனே கழுத்து நஞ்சு என்னாச்சு? அமுதமாகி. எங்க சார் சொல்லி இருக்கு? தமிழ் படிச்ச இடம். நஞ்சு அமுதாக்கிய அம்பிகை அருந்திய நஞ்சு அமுதாக்கிய அம்பிகை அம்புய மேல் திருந்திய சுந்தரி அந்தரி பாதம் என் சென்னியதே. அபிராமி அந்தாதி, நான் ஒன்னே ஒன்னு கேட்கிறேன், இந்த சிவபெருமான் கழுத்துல இந்த நஞ்சு வந்து உட்கார்ந்த உடனே சிவபெருமான் கழுத்து கருத்து போச்சா இல்லையா? அவருக்கு என்ன பேரு? நீலகண்டன் பேரு. நீலம் கருப்பெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு மாதிரி தான். சொல்ல போனா நீலம் கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கும், கருப்பு கொஞ்சம் டல்லா இருக்கும். நாங்கள்லாம் கருப்பு இல்ல, நாட் பிளாக், பிரவுன் கலர். பிளாக் வேற பிரவுன் வேற, இது நீல கலர் கிட்டத்தட்ட. ஆமா, கழுத்துல நஞ்சு பட்ட உடனே சிவபெருமானுக்கு கழுத்து கருத்து போச்சே, எடுத்துக்கிட்டு வந்தாரு சுந்தரமூர்த்தி, அவர் கை கருத்துதா? கருக்கல சாமி. ஏன்? சிவபெருமான் என் அன்பர்களுக்கு எந்த கேடும் வரக்கூடாது. என் கழுத்து கருத்தாலும் கருக்கலாமே தவிர என் அன்பனுக்கு கை கருக்க கூடாது என்று அது தனிப்பெருங்கருணை. அதுக்குத்தான் என்ன பேரு? தனிப்பெருங்கருணை. சரி, இப்ப இவருக்கு பேரு ஆளாள சுந்தரன். சிவபெருமான் போட்ட திட்டத்தை நிறைவேற்ற போறார். ஒரு நாள் இவர் பூ கொய்ய போனார். பூ கொய்ய போற பொழுது அங்கே இருந்து ரெண்டு மின்னல் அடிச்சுது, பளிச்சு பளிச்சுன்னு இருக்கு. என்னடா மின்னல் அடிக்குதேன்னு பார்த்தா ரெண்டு அழகான பெண்கள் பூ கொய்கிறார்கள். புத்தி கொஞ்ச நேரம் அங்க போயிடுச்சு. போன பக்கம் போக விட்டேன் பார்வையை அவன் பொறுத்திருந்தே புரிந்து கொண்டான் வேலையை. கண்ணதாசன் லேச புத்தி போயிடுச்சு. புத்தி போனா உடனே திருப்பி விட்டார். போகும் திருப்பணும் திருப்பி விட்டார். 90 வயசு கிழவன் போஸ்டரை பார்த்து, போஸ்டர் ரொம்ப மோசமா இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் இந்த நாட்டில் போடுறாங்க, அரை மணி நேரமா பார்த்துக்கிட்டு இருக்காரு இவர். 90 வயசு ஆச்சு, அது இயல்பு. திருப்பிடணும் மனசை. திருப்பிட்டார், சிவபெருமான்கிட்ட வந்துட்டார். சிவபெருமான் பார்க்க, ஏண்டா பார்த்தியா? பார்க்கலன்னு சொல்ல முடியுமா? தாய் அறியாத சூழ் கிடையாது, தலைவனுக்கு தெரியாத நினைப்பு கிடையாது. நான் பக்தனா இல்லையான்னு யாருக்கு தெரியும்? எனக்கு தெரியும், அவனுக்கு தெரியும். சத்தியமா வேற யாருக்கும் தெரியாது. நீங்க விபூதியவும் குங்குமத்தையும் பார்த்து ஈஸியா ஏமாந்து போயிருவீங்க. அப்படித்தானே எத்தனையோ பேர் காலில் விழுந்து கும்பிட்டான். கொஞ்சமா கும்பிட்டுருக்கான், கும்பிட்டமா இல்லையா? கூடாது. சிவபெருமான் ஒரு பார்வை பார்த்தார். பார்த்தியா? ஆமா பார்த்தேன். ஆசைப்பட்டியா? ஆமா ஆசைப்பட்டேன். கொஞ்ச காலம் போய் வாழ்ந்துட்டு வா. இது யாரு பண்ண வேலை? இதுக்கு சுந்தரர் பொறுப்பா சிவபெருமான் பொறுப்பா? நிச்சயமா சிவபெருமான் தான் பொறுப்பு. இத்தனை நாளா பூஜைக்கு போனவர் ஒழுங்கா இருந்தாரு,
இத்தனை நாளா மின்னல் கண்ணுல படல, இன்னைக்கு படிச்சுன்னு ரெண்டு மின்னல் பட்டதுன்னா சிவபெருமான் திட்டத்தை தொடங்கி விட்டார். ஒரு பார்வை பார்த்தார். ஆமாங்க, அவன் நினைக்கிறானா நம்ம பிறக்க முடியாது. அவன் அன்றி ஓரணுவும் அசையாது. இல்லாட்டி காமனை எரிச்ச கைலாசத்துல பொண்ணு மேல புத்தி போகுமா? போயிடுச்சே அவன் பண்ணின வேலை. அதுக்குத்தான் பின்னால பெரும்பாடு படுறாரு சிவபெருமான். சுந்தரமூர்த்தியை காப்பாத்த சிவபெருமான் பட்ட பாடு எந்த சமயத்திலையும் எந்த கடவுளும் பட்டிருக்க மாட்டார். அது பின்னால சொல்றேன். முடிஞ்சது, போய் பெற. பெருமானே உன்னை விட்டுட்டு நான் எப்படியா இருப்பேன்? கவலைப்படாதே, நான் அப்பப்ப வந்து உங்கூட பேசிக்கிறேன். கொஞ்ச காலத்துல உன்னை திரும்ப கூட்டி வந்துடுறேன். திருநாவலூர்ல வந்து பிறந்தார். நான் கதைகள்லாம் ரொம்ப சொல்லல, வேகமா போறேன். திருநாவலூர்ல வந்து பிறந்துட்டார் ஆதிசைவ சிவாச்சாரியார்கள். மறக்கப்படாது. சிவாச்சாரியாருக்கு என்னையா பெருமை? மூணு வேளையும் சிவபெருமான தொட்டு பூஜை பண்ற பொழுது தன் பிள்ளைக்கு குளிப்பாற்ற தாய் மனசு எப்படி சந்தோஷப்படுமோ அப்படி சந்தோஷப்படுவாராம் சிவாச்சாரியார். நேற்றை விட சிவபெருமான் இன்னைக்கு ஒரு சித்து பெருத்திருக்காரு. அப்போதைக்கப்போது ஆர்வமிகும் அன்பினராய் முப்போதும் திருமேனி தீண்டுவார். சேக்கலார் வார்த்தை ஐயா, சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ற பொழுது நேற்றை விட சிவபெருமான் இன்னைக்கு நல்லா இருக்காரு. என் பிள்ளைக்கு நான் சொல்லுவேன்ல, நாளொரு மேனி பொழுதொரு வண்ணம், அதே மாதிரி